ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா குக்கிங்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாக்லேட் கானாஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செய்திடலாம். இது கேக் மேலே சேர்க்கறதுக்கு, அதேமாதிரி சாக்கோலாவா கேக் செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு க்ளீன் பவுல் எடுத்துகிட்டு இதில் அரை கப்பு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரை கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம். இதில் 250 ml கப்பில் 1 கப்பு பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க பாலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வருது. கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் நம்ம இதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பட்டர் உருகி வர வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பட்டர்லாம் நல்லா உருகி வரணும் நமக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து லோவில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு பாருங்கள். பட்டர் நல்லா உருகினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த பதத்தை வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக வருதுன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாக்லேட் கானாஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாம். என்னென்ன பண்ணலாம்னு ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.